அப்படி தீக்க விட்டாலும் அவன் இன்னொரு பிரச்சனை உண்டாக்கிறான். தீக்கிறான் பிரச்சனை தீக்குவான்னு பார்த்தா இவனாலே பிரச்சனை அதிகமாயிருச்சு. ஓகேவா? நீங்களா கொஞ்ச நேரத்தில் பிரேக் விடலாம், தண்ணி கனி கூட போவாங்க, டீ கிடைக்கிப்பாங்க நினைக்கிறேன், கலப்புவாங்க. இப்படி சொன்னா எங்க நான் முடிக்கிறது? திருவிழா பிரச்சனை முடிஞ்சு வரங்கள் பிரச்சனைங்களா? வரங்கள் சூப்பர். வரங்கள் வரங்கள் சபையை கட்டும் சபைகளை வளர்த்தணும்னா எல்லாரும் வரங்களால நிரப்பப்பட்டது. எல்லாரும் வரங்களை பயன்படுத்தணும். உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் வரங்கள் இருக்கு. இன்னொரு நாளைக்கு கடத்தல் சித்தமானால் வரங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லணும். வரங்கள் உங்க எல்லாருக்குள்ளும் இருக்குங்க. அது கடவுள் சரியா எடுத்து பயன்படுத்தணும். அது கடவுள் பயன்படுத்துறதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். ஸோ வரங்கள்ல பிரச்சனை 12வது காலத்துல 14வது இலைக்கு 9வது பிரச்சனை 10வது பிரச்சனை கடைசியில என்ன பிரச்சனை தருமா? உபதேச பிரச்சனை வந்துச்சு. என்ன உபதேச பிரச்சனை? உயிர்த்தெழுந்தல். விசுவாசிகளுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை, செத்து போனா உயிர்த்தெழ மாட்டோம் அப்படி இப்படி அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொண்டாந்து உயிர்த்தெழுதல் இல்லை. சரீரம் வந்து ஒண்ணு போதவாது, ஆவிதான் கடவுள்கிட்ட போகுது, ஆத்மா தான் கடவுள் போகுது. இந்த சரீரத்துல என்ன பாவம்லாம் செய்யலாம், என்ன வேணுமா செய்யலாம், அது மண்ணோட மண்ணு தான் போக போகுது. ஆனா ஆத்மா தான் கடவுள்கிட்ட போக போகுது, ஆத்மா சுத்தமா இருந்தா போதும், சரீரம் எப்படி வேணுமா செய்யலாம், ஏன்னா அது பாவம் மண்ணுக்கு தான் போகும்போது அப்படின்ட்டாங்க. தேவன் இதை அவர் எழுப்பினாரே, உங்களையும் அவரோடு கூட எழுப்புவார்னு ஒன்று குழந்தை 6வது கருத்தில் போக சொன்னாங்க. உங்க சரீரத்தை கனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்க சரீரம் வந்து உயிர்த்தொழுன்ற சரீரம். அதனால உங்க சரீரத்தில் இஷ்டம் போல செய்ய முடியாது காரியங்கள்னு உயிர்த்தொழுதலை பற்றி நிரூபிக்கிறார். உயிர்த்தொழுதலை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அது நம்ம பார்க்கணும். இந்த 15 பிரச்சனைகள் போயிட்டு இருக்கோம். ஒரே சமையல பவுல் சரிப்படுத்தின முதல் ஸ்டார்டிங்கில் சரிப்படுத்துகிற முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா அஸ்திபாரத்தை சரிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. என்னத்தை சரிப்படுத்துங்க? ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போடணும். உண்மையிலே நம்ம எல்லாரும் முதல் சரிப்படுத்த வேண்டியது அஸ்திபாரம்ன்றது. ரெண்டாவது சரிப்படுத்த வேண்டியது எதுன்னா அதுக்கு மேலே கட்டுற வஸ்துக்கள் என்ன பண்ணணும், வஸ்துக்கள் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணணும் சரியா இருக்கணும். Thank you.